லெவன்த்து மேக்ஸ் டுவெல்த்து சாப்டர்ல இருக்க எக்ஸாம்பிள் 12.19 தான் பார்க்க போறோம். ஏ காயின் இஸ் டாஸ்ட் ட்வைஸ், ஒரு காயினை வந்து 2 times வந்து டாஸ் பண்றோம். அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈவன்ஸ் இ அண்ட் எஃப் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி கொடுத்துருக்காங்க, ஈங்கிறது ஹெட் தான் ஃபர்ஸ்ட் டாஸ் ஃபர்ஸ்ட் டாஸ்ல வந்து ஹெட் கிடைச்சதுன்னா அதோட ஈவெண்ட் என்ன அவங்களே கொடுத்துட்டாங்க, ஈன்னு கொடுத்துட்டாங்க. எஃப்ங்கிறது ஹெட் ஆன் செகண்ட் டாஸ் செகண்ட் டைம் வந்து டாஸ் பண்ணும் போது ஹெட் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட் என்னவா எஃப்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, பி ஆஃப் இ யூனியன் எஃப், பி ஆஃப் இ பை எஃப், பி ஆஃப் இ பார் பை எஃப், ஆர் தி ஈவன்ஸ் இ அண்ட் எஃப் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அவங்களே ஈவெண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராபிலிட்டி என்ன வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கிறது தான் கால்குலேட் பண்ண வேண்டியதான். அப்போ 2 coins வந்து டாஸ் பண்ணால் என்னது சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கும், ஹச்சு 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 கமா டெய்லு டெய்ல்கமா ஹச்சு டெய்ல்கமா டெய்ல் இப்படி தானே இருக்கும். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வந்துடும், என் ஆஃப் எஸ் 4 தானே இருக்குது சான்சஸ்ஸு. நெக்ஸ்ட் ஈங்கிறது என்னென்னு கொடுத்துட்டாங்க அவங்களே, ஃபஸ்ட்டு டாஸில் ஹெட். அப்போ ஃபஸ்ட் டாஸில் ஹெட் வர மாதிரி எங்கெங்கே இருக்குது, இது ஒன்று இது ஒன்று தான் இருக்குது. அப்போ 2 வந்துருமா, என் ஆஃப் ஏன் வந்துடும் 2. நெக்ஸ்ட் செகண்ட் டாஸில் ஹெட் வருது என்னது எஃப்ங்கிற ஈவெண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் என்ன கிடைக்கும், இங்கேயும் ஹச்சு இங்கேயும் ஹச்சு வந்துருக்கு பாருங்க. அப்போ ஹச்கமா ஹச்சு டீக்கமா ஹச்சு. அப்போ என் ஆஃப் எஃப் என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு, 2 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இ இன்டர்செக்ஷன் எஃப் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, இதுலேயும் ஹச்கமா ஹச் இருக்கு, இதுலேயும் ஹச்கமா ஹச் இருக்கு. ஸோ ஹச்கமா ஹச்ங்கிறது இன்டர்செக்ஷன்ல இருக்கு. அப்போ என் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்ன வந்துடும் நம்மளுக்கு, 1 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் இ கால்குலேட் பண்ணலாமா. அப்போ என் ஆஃப் இ டிவைட் பை என் ஆஃப் எஸ் தான், அப்போ 2/4. நெக்ஸ்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் எஃப் அதே மாதிரி 2/4. நெக்ஸ்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்ன வந்துடும், இங்கே 1 இருக்கு. ஸோ 1/4, ஏன்னா என் ஆஃப் எஸ் வந்துட்டு 4. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் இ யூனியன் எஃப் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது, பி ஆஃப் இ யூனியன் எஃப்னா பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் எஃப் மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப். பி ஆஃப் இ என்ன ப்ராபிலிட்டி, 2/4. பி ஆஃப் எஃப் வந்து 2/4. பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்னது 1/4. ஸோ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ 2+2 என்னது 4, 4-1 3. 3/4 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் இ பை எஃப். அப்படியே ஃபார்முலா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன ஃபார்முலா, பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டிவைட் பை பி ஆஃப் எஃப். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1/4 டிவைட் பை 2/4. ஓகேவா, ஏன்னா பி ஆஃப் இன்டர்செக்ஷன் பி எஃப் என்னது 1/4, பி ஆஃப் எஃப் என்னது 2/4. அதை அப்படியே இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 1/2. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் இ பார் பை எஃப். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும், பி ஆஃப் இ பார் இன்டர்செக்ஷன் எஃப் டிவைட் பை பி ஆஃப் எஃப். இது எப்படி எழுதலாம், பி ஆஃப் எஃப் மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப்னு எழுதலாம், டிவைட் பை பி ஆஃப் எஃப் அப்படி எழுதியிருக்கோம். பி ஆஃப் எஃப் வேல்யூ என்னது 2/4, பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்னது -1/4, பி ஆஃப் எஃப் என்னது 2/4. அப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணலாமா. அப்போ என்ன கிடைக்குது, 2-1, 1/4 டிவைட் பை 2/4. இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது, 1/2 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இயும் எஃப்பும் இண்டிபெண்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம, இ எஃப்பும் இண்டிபெண்டாக ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால் போதும், இம்ப்ளைஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இக்குவல்ட்டு பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப்னு ப்ரூவ் பண்ணால் நம்ம அது வந்து இஎஃப் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், ஏன்னா அதுக்குரிய ஃபார்முலா இதுதானே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் 1/4 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை 1 வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப் கால்குலேட் பண்ணுவோம். பி ஆஃப் இ என்னென்னு தெரியும், 2/4. பி ஆஃப் எஃப் என்னென்னு தெரியும், 2/4. ஸோ இந்த 2 இந்த 2 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 1/4. ஸோ இங்கேயும் பாருங்கள், இதில் பை 1 and 2 நம்மளுக்கு என்ன தெரியுது, ஈக்குவேஷன் 1 and 2 பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப்பும் பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப் என்னது ஈக்குவல். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், இ அண்ட் எஃப் ஆர் இண்டிபெண்டன்ட்.